பாரதி ஸ்பேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. மகா பெரியவா, ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர சங்கர சங்கரம் ஜயசங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம் சங்கரம் ஜயசங்கரம் சந்திரசேகரம் சுதாகரம் காஞ்சிபுர நிவாசம் புவன ரக்ஷிதம் கிருபாகரம் வந்தனம் காமகோடி ஞான பாஸ்கரம் வந்தனம் கோடி வந்தனம் காமகோடி ஞான பாஸ்கரம் சாம்பவம் பஸ்மபூஷண யோகினம் சாம்பவம் சிவ சாம்பவம் பஸ்மபூஷண யோகினம் ஞானீ ஜன சேவிதம் வேத வேதாந்த பரிபாலனம் ஜானபாஸ்கரம் வந்தனம் கோடி வந்தனம் காமகோடி ஞானபாஸ்கரம் ஜய ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர
ஜய சங்கர சங்கர ஹர ஹர சங்கர 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 சந்திரசேகர ஆதிசங்கர. சர்வே ஜனா சுகினோ பவந்து. இவ்வளவு மேன்மையான வசத்தியான பரோபகாரத்தை இனிமேயாவது கடைப்பிடிச்சு பரோபகாரின்னு மத்தபா பெருமையா நம்மளை பத்தி சொல்ற மாதிரி பேர் எடுக்கலாமே. அன்புங்கிறது பாரபட்சம் பார்க்காது, வசதி தாழ்த்திங்கிற பேதம் இல்லாம எல்லா ஜீவராசிகள் இடத்துலயும் பரிவையும் கருணையையும் ஏற்படுத்தும் உண்டாக்கும். மத்தவா மேல உண்டாகிற கருணையால அன்பால உபகாரம் செய்வோம். பிறருக்கு உபகாரம் செய்யறச்ச பரோபகாரிங்கிற ஒரு பெருமையும் நமக்கு கிடைக்கும். அந்த அன்பை நம்ம குடும்பம் சுற்றத்தார்கள்னு வரையறுக்குள்ள கொண்டு வராம விஸ்தீர்ணப்படுத்திக்கணும். ஊர் நாடு உலகம்னு விரிவுபடுத்தின்றே போனா இந்த லோகத்துல ஆனந்தம் பெருகி எல்லாரும் சந்தோஷமா சௌக்கியமா இருப்பா. இப்படி அன்பாவும் பரோபகாரியா இருக்கிறவாளுக்கு பிரதிபலனா அவ ஒண்ணுமே எதிர்பார்க்கலைனாலும் பலனடைஞ்சவா அவள்கிட்ட நன்றி உடையவாளா இருக்கணும். அதே மாதிரிதான் மற்ற உயிரினங்கள்ட்டையும் ஜீவகாருண்யத்தோட நடந்துக்கணும். என்னமா லட்சுமி? முக்கியமா கோரக்ஷணம். ஏன்னா பசுவை தாய்க்கு சமமா நம்ம கோமாதான்னு சொல்றோம். எல்லா ஜீவராசிகளையும் அன்போட நடத்தணும். இதத்தான் என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு வள்ளுவரும் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி தானம் தர்மம் பரோபகாரம் ஜீவகாருண்யம் எல்லாம் அறம்னு வேதத்துல போட்டி சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் விட எல்லா ஆன்றோர்களாலையும் சிலாகிச்சு சொல்லப்பட்ட ரொம்ப புண்ணியமான பலன் தரக்கூடியது ஒன்று உண்டு, அத அன்னதானம்னு சொல்றா. அதனாலதான் அடிக்கடி எல்லா இடங்கள்லையும் இந்த பிடியரிசி திட்டத்தை பத்தி வலியுறுத்தி சொல்லிண்டே இருக்கேன். அநேக யுகங்களுக்கு முந்தையே இதே காஞ்சிபுரத்துல சாக்ஷாத் அம்பாளும் அன்னதானம் பண்ணியிருக்கா. இருநாழி எண் கொண்டு நெல் கொண்டு அறம் இயற்றினாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 32 தர்மங்கள் மனுஷ வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 32 தர்மங்களை காட்டிலும் அன்னதானமே மிகவும் சிறந்ததுன்னு புரியறது இல்லையா? ஏன்னா அம்பாளே அன்னதானம் பண்ணதா குறிப்பு இருக்கு. ஈதல் அறம் அப்படின்னு ஔவையாரும் இதே கருத்தை சொல்லியிருக்கா. இதோட ரொம்ப முக்கியம், பேருக்காகவோ தன்னை பிரகடனப்படுத்திக்கிறதுக்காகவோ இதை அனுஷ்டிக்க கூடாது. தான தர்மம் செஞ்சதை பிறருக்கு தெரியப்படுத்தின்றா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆக ஜீவகாருண்யம் பரோபகாரம் அன்பு அன்னதானம் இவையெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமானதுன்னு சொல்கிறேன். பகவானுக்கு பிரீத்தியான இவையெல்லாம் நாம் கடைப்பிடிச்சா நாம் அவனை தேடி போக வேண்டாம், அவனே நம்மளை நாடி வருவான். நாராயண நாராயண நாராயண. பெரியவா ஒரு சந்தேகம். உனக்கு தான் அடிக்கடி சந்தேகம் வந்துட்டே இருக்குமே. இன்றைக்கி என்ன சந்தேகம்? அந்த கூறப்படவை பற்றியா? ஆமாம் பெரியவா, சமீபத்தில் தரிசனத்துக்கு வந்த சோமசேகரன் பேரன் ஜெயராமன் கிட்ட விவாகத்துக்கு அரக்கு வர்ண புடவை உபயோகப்படுத்த வேண்டான்னு பெரியவா சொன்னதுனால பல பேருக்கு சந்தேகம் எழும்பியிருக்கு.
இது சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, சம்பிரதாயம் சம்பந்தப்பட்டது. பொதுவா இந்த அரக்கு, சிவப்பு இதெல்லாம் இரத்தத்தையும் அபாயத்தையும் குறிக்கும். அதனால சுப விசேஷங்களுக்கு பொதுவாக இதை தவிர்க்கலாம். வால்மீகி ராமாயணத்தில் சீத்தையோட விவாகத்தின் போது அவள் என்ன வஸ்திரம் உடுத்தின் இருந்தா அப்படின்னு குறிப்பு இருக்கு. ஹம்சாங்கித்தேன சௌமேன கிஞ்சித் பீத்தேன சம்ருதாம் வாசிதேனோத்தரியேன சுரத்தேன சுஷம்ருதாம். இதோட அர்த்தம் என்னன்னா, கொஞ்சம் மஞ்சள் நிறமான பார்டர்ல அன்னம் படம் போட்ட பாவாட தாவணிய சீதை உடுத்தின்றிருந்தான்னு இருக்கு. அந்த தாவணி அரக்கு கலர்ல இருந்ததா வால்மீகி முனிவர் சொல்றார். அதனாலேயே இந்த கலர் புடவைகளை விசேஷங்களுக்கு பயன்படுத்துறா. ஸோ இத பிளாங்கெட் பேன் முழு தடை அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். இது மாதிரி எத்தனையோ உபதேசங்கள் பண்ணிகிட்டே இருக்கேன், எல்லாத்தையும் எல்லாரும் கடைப்பிடிக்கிறாளா என்ன? இன்னைக்கு கணபதியை வர சொல்லியிருக்கேன், அவன் மூலமா எல்லாருக்கும் தெரியப்படுத்திடு. பதி சொல்லுங்க பெரியவா. சாஸ்திரம், சம்பிரதாயம், ஐதீகம் இந்த மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, தெரியுமா உனக்கு? எதுவா இருந்தாலும் பெரியவா மூலமா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இதுக்கு பேர் தான் டிப்ளமசி. அதாவது தெரியும்னு சொல்லாம தெரியாதுன்னு சொல்லாம நடுநிலை வகிக்கிற பத்தியா, தட் இஸ் டிப்ளமசி. எழுதிக்கோ. சாஸ்திரம்னு சொன்னால் அதில் நம்ம எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க முடியாது, பண்ணவும் கூடாது. உதாரணத்துக்கு எடுத்துட்டோன்னா, இந்த திருக்கால சந்தியா வந்துடும், இல்லை ஹோமம், யஜ்யம், யாகம் இது எல்லாத்தையும் வேத சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுலேருந்து கொஞ்சம் கூட பிசகாமல் மாறாமல் அப்படியே பண்ணியாகணும். எழுதிண்டியா, இது சாஸ்திரம். சம்பிரதாயம்னு சொன்னால் அந்தந்த வம்சாவளியில் அவாவா முன்னோர்கள் சொன்ன முறைகளை வழி வழியாக அப்படியே ஃபாலோ பண்ணி வருது. உதாரணத்துக்கு எடுத்துட்டோன்னா ஸ்ராத்தம். ஸ்ராத்தத்தை சாஸ்திரோத்தமாக செய்யணும், ஆனால் அதில் ஸ்ராத்த சமையல்னு பண்ணுவா இல்லையா, அது சம்பிரதாயம். ஒரு சில பேர் ஒரு சில மாதிரி பண்ணுவா, வேறு சில பேர் வேறு சில பதார்த்தங்களை சேர்த்துப்பா. இதை சேர்த்துக்கலாம், இதை சேர்த்துக்க கூடாதுன்னு அபிப்பிராய பேதம் வரலாம். எங்கள் வழக்கப்படி இதுதான்னு வலியுறுத்துவா. இதில் அபிப்பிராய பேதத்துக்கு அவசியமே இல்லை, ஏன்னா இது சம்பிரதாயத்தை சேர்ந்தது. அடுத்ததா ஐதீகம். இந்த ஐதீகங்கிறது பொதுவாக எல்லாரும் கடைப்பிடிக்கிற விஷயம். குலம், கோத்திரம், இனம் இதெல்லாம் பார்க்காம கடைப்பிடிக்கிறது இந்த வகையில் வரும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, விவாகத்தின் போது மாங்கல்ய தாரணம், தாலி கட்டுறதுன்னு சொல்லுவாளே, இதை வழி வழியாக எல்லாரும் செஞ்சுட்டு வர. கல்யாணத்தின் போது தாலி கட்டணுங்கிற ஒரு ஐதீகம் நடைமுறையில் இருக்கு. கணபதி உனக்கு தெரிஞ்சிருக்கும், வேதத்தில் தாலி கட்டுற சம்பந்தமான எந்த விதமான ரெஃபரன்ஸும் கிடையாது. ஏதோ ஒரு இடைப்பட்ட காலத்தில் மாங்கல்யம் தந்துனா நேன அப்படின்னு இடைச்சொருகளை ஒரு வழக்கத்தில் வந்திருக்குன்னு சொல்லலாம். பார்க்க போனால் முக்கியத்துவம் அதுக்கு போயிடுத்து. நம்ம வேத சாஸ்திரத்தில் அக்னி தான் எல்லாத்துக்கும் பிரதானமாக வச்சுருக்கோம். எல்லா வைபவங்களுக்கும் சுபம் அசுபம் எதுவாக இருந்தாலும் அக்னியை சாட்சியாக வச்சுருந்தான் செய்கிறோம்.
அக்னிஸ்வரூபமான சூரியன் தான் எல்லாத்துக்கும் அதிபதி. ஏன்னா சூரியன் இல்லைன்னா இந்த லோகமே இல்லை. விவாகத்தின் போது அக்னிய சாட்சியாக வச்சு சப்தபதின்னு சொல்கிற 7 அடி எடுத்து வச்சு சங்கல்பம் எடுத்துக்கிறாளே, அந்த சங்கல்பம் தான் முக்கியமானதே தவிர தாலி கட்டுறதுங்கிறது ஒரு வைபவ மாதிரி தான். கணபதி, இப்போல்லாம் கேள்விப்படுறேன், விவாகமான சில ஸ்திரீகள் ராத்திரி வேளையில் மாங்கல்யத்தை கட்டி வச்சுடுறாளாம், கழுத்து உறுத்துறதுன்னு காரணம் சொல்கிறா. சரி, கழுத்து உறுத்துறதால தாலியை கட்டி வச்சுடுறா, ஆனால் அவள் மனசாட்சி உறுத்தலையாமா? தாலிங்கிறது ஒரு அடையாள சின்னந்தான், இருந்தாலும் அதுக்குன்னு புனிதத்துவம் கொடுத்துருக்கா இல்லையா? என்னதான் சாஸ்திரத்தில் சொல்லப்படலைனாலும் அதுக்குன்னு கொடுக்கப்பட்ட புனிதத்துவத்துக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும், பாதுகாக்கணும். சாஸ்திர பிரகாரம் பாலகனாக இருக்கும்போது பிரம்மோபதேசம் நடந்தது முதல் அக்னிமூட்டி நாள்தோறும் சமிதாதானம் பண்ணணும். கிரகஸ்தனானதுக்கு அப்புறம் விவாகத்தின் போது மூட்டப்படுற அக்னி தான் அவன் வாழ்நாள் பரியந்தம் எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்தணும். அந்த அக்னியை வளர்த்து அனுதினமும் ஹோமம் பண்ணுற வாழ்க்கை பேர் தான் அக்னிஹோத்ரி. அதே அக்னியில் தான் அவன் போஜனமும் ஆக்கப்படணும். அதே மாதிரி அவன் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனோட அந்திம கிரியைக்கும் அந்த அக்னியை தான் உபயோகப்படுத்தணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. இதை எத்தனை பேர் இப்படி கடைப்பிடிக்கிறாங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. உடம்பு சுத்தம் பண்ணுற மாதிரி மனசை சுத்தி பண்ணிக்கணும். இதைத்தான் சாஸ்திரம் சம்பிரதாயம் ஐதீகம் மூலம் நமக்கு சொல்லி தந்திருக்கா. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிறது தான் உச்சிதம். அப்படி அமைச்சுட்டா எல்லா குடும்பங்களும் எல்லா ஊர்களும் ஏன் லோகமே க்ஷேமமாக இருக்கும். நாராயண நாராயண நாராயண. மாப்பெரியவாளோட சின்ன வயசு கதையை சொல்றேன்னு நீ சொல்லணும். இத மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடந்திருக்கு அவருக்கும். This is what you said, no? ஓ, அதுவா? கொடு தாத்தா, நான் சொல்றேனே. You also know? Yes. கொள்ளு தாத்தா has told this many times. Hey, tell, tell na. Hey, tell me please. எங்கேந்து ஆரம்பிக்கலாம்? From his childhood days. இல்லைம்மா, மகாபெரியவா பிறந்ததுலேருந்தே ஆரம்பி. சரி கொள்ளு தாத்தா, மகாபெரியவா அவதரித்த நாள் 20th May 1894. அப்பா பேரு சுப்பிரமணிய சாஸ்திரி, அம்மா மகாலட்சுமி. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மகா பெரியவா.